வரைவு செய்திகள். வருமான வரி தாக்கல் செய்யும் விண்ணப்பத்தில் மாறுதல்களை மத்திய நேரடி வரிகள் ஆணையம் அமல்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்களிடமிருந்து கருத்துக்களை வரவேற்பதாக அதன் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஐடிஆர் 1 முதல் ஐடிஆர் 7 என்று பல்வேறு விண்ணப்பங்கள் வருமான வரி செலுத்துவோரின் தகுதிக்கேற்ப உள்ளது. புதிய விண்ணப்பங்கள் சர்வதேச சூழ்நிலைகளுக்கு ஏற்ப எளிதாக பூர்த்தி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இது வருமான வரி தாக்கல் செய்வதை எளிதாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் சென்னை கிளை அலுவலகம் சார்பில் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சமூக விளையாட்டு அகாடமி பாதுகாப்புக்கான வழிகாட்டுதல் என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விளையாட்டுகளில் பங்கேற்கும் வீரர்களின் பாதுகாப்பு, காயத்தை தவிர்ப்பது, உடல்நலம், உடற்தகுதி உட்பட வழிகாட்டுதல்களுக்கு குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டது. இதன் மூலம் கல்வி நிறுவனங்களில் விளையாட்டுகளுக்கு முறையான பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த முடியும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சென்னை YMCA உடற்கல்வியல் கல்லூரி முதல்வர் ஜார்ஜ் ஆப்ரஹாம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உதகமண்டலத்தில் உள்ள அரசு தமிழ்நாடு விருந்தினர் மாளிகை வளாகத்தில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனப்பகுதியிலிருந்து வந்த சிறுத்தை புலியானது விருந்தினர் மாளிகை வளாக பகுதியில் நடமாடி வருவது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. வளாகத்தை சுற்றியுள்ள பூங்காவில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வனத்துறையினர் சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவ வீரர்களின் போக்குவரத்து விழிப்புணர்வு இருசக்கர வாகன பயணம் சென்னையில் கொடியசைத்து தொடங்கியது. இந்திய ராணுவத்தின் ஹைதராபாத் பீரங்கி மையம் தொடங்கப்பட்டு வைரவிழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்ற மாதம் 23ஆம் தேதி ஹைதராபாத்திலிருந்து 3000 கிலோமீட்டர் இருசக்கர வாகன பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. தனுஷ்கோடியிலிருந்து திரும்பிய பேரணி புதுச்சேரி வழியாக நேற்று சென்னை வந்தது. இந்நிலையில் தக்ஷிண பாரத ராணுவ தலைமையகத்தில் இருந்த மேஜர் ஜெனரல் சுக்ரிதி சிங் தாகியா இன்று காலை கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். ஹைதராபாத்திலிருந்து தனுஷ்கோடி வரை சென்று திரும்பும் இப்பேரணி அடுத்ததாக ஸ்ரீஹரிகோட்டா வழியாக ஹைதராபாத்தில் நிறைவடைகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருவேறு சம்பவங்களில் 4 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக காவல்துறை அதிகாரி தெரிவித்துள்ளார். இதில் லஷ்கர் தொய்பா தளபதி முக்தார் உட்பட 3 பேர் கண்டிபோரா கிராமத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து AK-47, AK-56 மற்றும் கைத்துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன. செம்தான் கிராமத்தில் நடைபெற்ற மற்றொரு சம்பவத்தில் மேலும் ஒரு தீவிரவாதி பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மேலும் 10 முக்கிய தீவிரவாதிகளை ஸ்ரீநகர் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து வெடிப்பொருட்களை கைப்பற்றியுள்ளனர். கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாநில நெடுஞ்சாலையை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்றுவதற்கான பணிகளை உடனடியாக தொடங்க நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்த மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை, திருப்பதி, பழனி உள்ளிட்ட இடங்களை இணைக்கும் இந்த சாலை குறுகலாக இருப்பதால் விபத்துகள் ஏற்படுவதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சர்க்கரை ஆலைகள் அதிகம் உள்ளதால் வாகன போக்குவரத்து அதிகமாக இருப்பதாகவும் இதனை தேசிய நெடுஞ்சாலையாக மாற்ற வேண்டும் என்று மனுவில் வலியுறுத்தப்பட்டிருந்தது. இம்மனுவை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா மற்றும் நீதிபதி கிருஷ்ணகுமார் அமர்வு 2 வாரங்களுக்குள் இம்மனுவுக்கு பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது.